ஹலோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. யா, நீங்களும் எக்கச்சக்கமான பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ கிவ்வே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசன்லாம் கிடையாது, பட் ஒரு சின்ன ரீசன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பல இஷ்யூஸஸும் இருக்குது, அதனால தான் என்னால் கிவ்வே பண்ண முடியல. அதுக்கு நான் கிவ்வே பண்ணாமலாம் கிடையாது, நம்ம இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள என்கிட்ட இருக்க பேப்ளிட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி கிவ்வே பண்ணுறோம்னு சொன்ன பேப்ளிட்ஸை மேக்ஸிமம் பேப்ளிட கிவ்வே பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ட்ராகோ லைட்னிங் எல்ட்ராகோ வெர்சஸ் 100 பேப்ளேட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துச்சு. ஏன்னா அந்த பேட்டில் வந்து 43 நிமிஷத்துக்கு போகும், ஐ மீன் அந்த வீடியோ 43 நிமிஷத்துக்கு போகும். அந்த வீடியோவில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிவ்வே பண்ண போகிறோம், ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ரைட்டு தான், பட் அதில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு தெரியுமா? ஸோ நான் வந்து கமெண்ட்டை எப்பயுமே கொஞ்சம் லேட் ஆகிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 நாளில் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த டைமில் அந்த வீடியோஸ்க்கு பெருசாகவும் வியூஸ் போகல அப்படிங்கிறனால ஓகே இன்னும் நிறையா கமெண்ட் வரட்டும், அதுலேருந்து நம்ம அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம அதை கொடுத்துடலாம். ஐ மீன் அந்த 5 பேர் செலக்ட் பண்ண 5 பேருக்கும் ஐ மீன் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுறது, அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னோட நேரமோ என்னமோ என்னன்னு தெரில, அந்த வீடியோ வந்து மேட் ஃபார் கிட்ஸாக மாறிடுச்சு ஒரு 2-3 நாளே. இந்த மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த சேனல் ஆரம்பித்தப்ப சுத்தமாக கிடையவே கிடையாது. நான் எக்கச்சக்கமான பேபிளிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அப்போ எனக்கு இந்த பிரச்சனை வந்ததில்லை. பட் ரீசன்ட் டைம்ஸ்னால் ஒரு 1 இயர் முன்னாடி இருந்து, ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சேனல் கொஞ்சம் ஹிட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இந்த மாதிரி அந்த ஒரு மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, மேட் ஃபார் கிட்ஸ்னால் நம்மளால் கமெண்ட் செக்ஷனை வாசிக்க முடியாது. அப்போ நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கமெண்ட் பண்ணது எல்லாமே அப்படியே டிலீட் ஆயிரும். அந்த இடத்துல வேறு ஒன்றுமே இருக்காது, நம்மளால் கமெண்ட்ஸை எனபிளே பண்ண முடியாது. ஏன்னா மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ அப்படின்னு வந்துட்டாலேயும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் லைக் வேணால் பண்ணலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது, உங்களோட ஒப்பீனியனோ எதையுமே அந்த வீடியோ கீழே சொல்ல முடியாது. சப்போஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கனாலும் அதை நம்மளால் 2 நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது, ஐ மீன் அந்த மேட் ஃபார் கிட்ஸ் வந்துச்சுனாலே கமெண்ட் செக்ஷன் டீஆக்டிவேட் ஆயிரும், நம்மளால் நீங்கள் பண்ண கமெண்ட்டை பார்க்க முடியல. அதான் அன்னைக்கு நடந்த பிரச்சனை, அந்த வீடியோவுக்கு நடந்த பிரச்சனை. ஸோ நீங்கள் பண்ண கமெண்ட்டை நான் வந்து பார்த்தேன், ஸ்டார்டிங்கில் வர கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன், அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு வெயிட் பண்ணதான் பிரச்சனையாச்சு. அதனால என்னாச்சுன்னா, அந்த கமெண்ட்ஸ் இப்போ எதுவுமே இல்லை. என்னால் கமெண்ட்ஸ் இல்லாதனால அந்ததுலேருந்து ஒரு ரேண்டமான ஒரு 5 பேரை செலக்ட் பண்ண முடியல, அந்த ஒரு ரீசன்னால தான். ப்ரோ இதை சொல்கிறது உங்களுக்கு 2 மாதமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியுது உங்கள் ஆதங்க எனக்கு புரியுது. காரணம் என்னென்னா, அந்த டைமில் என்கிட்ட பெருசாக காசு இல்லை. நான் ப்ரோ ஜப்பானில் இருந்தாலும் லூட்டு வாங்குகிறோம், ஓன்டே காசு இல்லை எங்க, சத்தியமாக இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க. நான் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து நல்ல ஒரு பணக்காரன், இந்த மாதிரி பேப்ளிட்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு வாங்குறேன், ஜப்பான்லேருந்து 50,000-60,000 போட்டு வாங்குறேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக கிடையாது, பிகாஸ் ஐம நார்மலான உங்களை மாதிரி இருக்க ஒரு பையன்தான். எனக்கு என்னென்னா, இந்த யூடியூப்லேருந்து கொஞ்சம் ரெவன்யூ வருது, அதுலேருந்து தான் இந்த மாதிரி உள்ளே போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இருந்த வர காசு அப்படியே இந்த பேப்ளிட்ஸ்க்குள்ள போடுவே, மறுபடியும் அப்படியே ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான் சம்மந்தமே தவிர மித்தபடி அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த சேனல்னால தான் நான் ஏதோ கொஞ்சமாச்சு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, அது எல்லாம் நம்மளோட பிரச்சனை, விட்டுருவோம். இப்போ கிவ்அவே, அதான் இப்போ இன்னைக்கான ஒரு டாபிக்கு. ஸோ நான் கிவ்அவே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பேப்ளிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன், பட் இருந்தாலுமே காமிக்கிறேன். இதுக்குள்ளே இருக்க பேப்ளிட்ஸ், இந்த பேப்ளிட்ஸ் எல்லாமே தான் நம்ம கிவ்அவே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பேப்ளிட்ஸ் இருக்குது, 20 பேப்ளேட் இருக்குமான்னு தெரில. இதெல்லாம் ஒரிஜினல் ஹேஷ் ப்ரோ பேப்ளேட்டுங்க, இது நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஹேஷ் ப்ரோ பிடிக்காதுங்கிறக்காண்டி நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே ஃபேக்கான ஃப்ளேம் பிராண்ட்ஸு, ஃப்ளேம் பேப்ளேட் தான், ஒரிஜினல் டக்கரட்டோமி பேஸ்லாம் கிடையாது, ஃப்ளேம் பிராண்ட் தான். ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டக்கரட்டமை கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால இது என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால நிறைய பேருக்கு கிவ்அவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, என்கிட்ட எத்தனை பேப்ளிட்ஸ் இருக்கோ அந்த பேப்ளிட்ஸை கிவ்அவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரிஜினல் ஹேஷ் ப்ரோ பேப்ளேடு, உங்களுக்கு தெரியும் இந்த பேப்ளேடை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை கிவ்அவே பண்ணுறது காரணம் என்னென்னா, இதோட ஒரிஜினல் டக்கரட்டோமி பேப்ளேடே நம்ம வச்சிருக்கோம். அந்த ரீசன்னால இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா ஹேஷ் ப்ரோ பேப்ளிட்ஸ் பெருசாக எனக்கு பிடிக்காது. நல்ல குவாலிட்டியான பேப்ளேட் தான், பட் எனக்கு பிடிக்காது பர்சனலாக, ரொம்ப வீக்கான பேப்ளேட் கூட, பட் இருந்தாலுமே இது ஒரு ஹேஷ் ப்ரோ பேப்ளேடு. எனிவேஸ், இந்த பேப்ளிட்ஸ் தான் நம்ம கிவ்அவே பண்ண போகிறோம்.
ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி சேனலை அன்பாக்சிங் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேனே, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால தான் கிவ்அப் பண்ணுறேன்ட்டுன்னு. சரி ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், ஒன்றுமே கிடையாது, சிம்பிள், ஸோ சிம்பிள். இந்த வீடியோவிலிருந்து நம்ம கிவ்அவே நாளைக்கே பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதோட அந்த கிவ்அவே பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன்னா இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம், நீங்களே கச்சக்கம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கே ஒரு மாதிரி தான் கடுப்பாக இருக்குது, ஏன்டா இவ்வளோ தூரம் கேட்குறாங்களே, கொடுக்கணுங்கிற ஒரு அறிவு காமன் சென்ஸ் ஒன்று இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நான் வாசிச்சிருக்கேன், பட் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கரெக்ட் டைம் வரல, முக்கியமாக காசு வரல. ஏன்னா லூட்டு வாங்கினதுலேருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், போன இதுக்கு முன்னாடி ஒரு லூட்டு வாங்கினேன், என்னோட ஃப்ரெண்டை இருந்து காசு வாங்கினா. இந்த வட்டமும் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பேபிளிட்ஸையும் செல் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஷாப்போட லிங்க் வந்து நான் கீழே இருக்குது. உங்களுக்கு தேவையான பேபிளிட்ஸ், ஒரிஜினல் டக்கராட்டோமிங்க, எல்லாமே பிராண்ட் நியூன்னு சொல்ல மாட்டேன், யூஸ்டு தான், பட் ஓரளவுக்கு மின் கண்டிஷனில் இருக்க பேபிளிட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டக்கராட்டோமி பேபிளிட்ஸ் வேணும்னா நம்ம ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இதுதான் எனக்கு தேவையான பேபிளிட்ஸ் நான் எடுத்துக்கிட்டு ஜப்பான்லேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு மிச்ச பேபிளிட்ஸ் நான் செல் பண்ணிடுவேன். அதெல்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, அந்த பேபிள்ஸ் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம சேனல் கீழேவும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த நம்ம ஷாப் தான் ரொம்ப மாசங்களாக பல மாசங்களாக அந்த ஷாப் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன பேபிள்ஸ் இருக்குது, அதோட ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனியாக கேட்ச்லாக்ல போட்டு வச்சிருக்கோம். அக்கார்டிங் டு தி மார்க்கெட் பிரைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ தேவையான பேபிள்ஸை கீழே உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நிறைய பேபிள்ஸ் புக் ஆயிருச்சு, அது வேற. ஏன்னா நிறைய பேபிள்ஸ் இப்பயே புக் ஆயிருச்சுங்க, சில பேபிள்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா புது ஸ்டாக் எல்லாமே மேக்ஸிமம் புக் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த பேபிள்ஸ் நீ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணும். ஒன்று, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணும். ரெண்டாவது, உங்களுக்கு பாக்கெட்டும் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லைனில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம இத்தனை வருஷமாக யூடியூப் சேனலில் இருக்கோம், ஸோ அதனால் உங்களுக்கு பாக்கெட்டும் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரே லைனில் ஏதாவது எதுவானா சொல்லலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியனில் அந்த ஒரு லைனில் என்ன எதுனால பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி இதனால ப்ரோ அதனால ப்ரோ, ஏதாவது உங்களோட ரீசன் ஒரு லைனில் பாக்கெட் ஒன்றை பற்றி தான் சொல்லுங்கள். ஓகேவா, எது எதுவாக இருந்தாலும், நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு பாக்கெட்டுனால என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவ்வளோதான், இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே போதும். அதில் இருந்து நம்ம 10 பேரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த 10 பேருக்குமே இதில் இருக்க பேபிளிட்ஸில் இருந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி 10 பேபிளிட்ஸை அனுப்பிச்சி விட்றோம். புரிஞ்சிருச்சா? அப்போ மிச்சம் இருக்க பேபிளிட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து வர மேபி நெக்ஸ்ட் வீக் கூட கிவ்அவே பண்ணலாம். ஏன்னா அடுத்த வாரமும் நம்ம கிவ்அவே பண்ணுவோம். ஏன்னா 10 பேபிளிட்ஸ்லேருந்து போயிருச்சுன்னா மிச்சம் எத்தனை பேபிளிட்ஸ் இருக்கோ அதை நம்ம அடுத்த வாரம் பண்ணலாம். ஏன்னா மொத்தமாக கிவ்அவே பண்ண வேணாம் அப்படிங்கிறனால, என் பார்சல் பண்ணும் செய்யணும் அப்படிங்கிற நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால தான் இது ஓகே, இதை அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் நம்ம இந்த மாதமே இங்கே இருக்க பேபிளிட்ஸ் எல்லாமே கிவ்அவே பண்ணிடுவேன். எக்ஸ்ட்ராலாம் நான் வச்சுக்கிறதா இல்லை, ஏன்னா எனக்கே கொஞ்சம் இதாக இருச்சு, வேணாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். எனிவேஸ் கைஸ், நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம், வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாக்கெட் உன்னை பற்றி ஒரு வார்த்தையில் ஏதாவது சொல்லுங்கள். ஸோ ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற எல்லா வீடியோவுமே நாளைக்கு வரும். இதை பார்சல் பண்ணி நான் கொரியர் ஆஃபீஸ்க்கு போய் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அதை வீடியோவாக பார்ப்பீங்க. எனிவேஸ் ஓகேவா? ஸோ கைஸ், அவள் தான் சொல்ல வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்கேம்லாம் பண்ணலை, பட் நிறைய பேருக்கு அப்படி தோணியிருக்கும். ஏன்னா எனக்கே நம்ம அப்படி பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதனால தான். பட் நான் கொடுத்துருன்னு சொல்லினா கொடுத்துருவேன். சப்போஸ் என்னால் கொடுக்க முடியாட்டு நான் சொல்லிடுவேன், என்னால் கொடுக்க முடியாது ப்ரோ, அப்படி கொடுக்க முடியாதுன்ற நான் சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி கிவ்அவே கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயமே சொல்லியிருக்க மாட்டேன். பட் நான் கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுன்னா நான் கொடுத்துருப்பேன். பட் லேட் ஆயிடுச்சு, அதுக்காண்டி சாரி சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், எத்தனை பேர் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, பட் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. இந்த சேனல் உங்களால் தான் இவ்வளோ பெருசாக மாறி இருக்கு. நான் கொஞ்சமாச்சும் மாறி இருக்கிறது காரணம் இந்த சேனல்னால தான். என்னோட சின்ன வயசுலேருந்து ஆசை பேபிளிட்ஸு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பேபிளிட்ஸு இந்த அளவுக்கு என்ன கொஞ்சம் மாற்றிருக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. பட்டு என்னோட ஆம்பிஷன் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதனால தான் நான் வந்து வேறு யூடியூப் சேனல் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். எனிவேஸ் நான் எதுக்கு இப்போ சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகிட்டேன் நினைக்கிறேன்ப்பா, தெரில. ஓகே கைஸ், ஸோ சி யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபா மண்டா. டாடா கைஸ்.